ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா ஞானம். நாகரிக நங்கிற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீன ரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணுசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். கோபுரா ஞானம் டோட்மன். தமிழ் உறவுகளே வணக்கம். ஜெர்மனி நாட்டு செய்திகளுக்காக வணக்கம் வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. வணக்கம் எஸ் கே ராயவளி. வணக்கம். ஜெர்மனியில் வாழ்ந்து வருகின்ற ஈரானியர்களால் ஈரான் ஆட்சியாளர்களுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. ஈரானில் அண்மை காலங்களாக ஈரானுடைய ஆட்சியாளர்களுக்கு எதிராக பலத்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று கொண்டு வருகின்ற பொழுது, தற்பொழுது ஜெர்மனியில் இருக்கின்ற ஈரானிலிருந்து குடிபெயர்ந்தவர்கள் கூட ஈரானுடைய தற்பொழுதைய ஆட்சியாளருக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களை புரிந்து வருகின்றார்கள். இதே வேளையில் இவர்கள் ஜெர்மன் அரசாங்கமானது ஈரானுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கருத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். இதே வேளையில் ஜெர்மனியின் அரசியலில் பல ஈரானியர்கள் படிப்படியாக பங்களிப்பையும் செய்து வருகின்றார்கள். தற்பொழுது பசுமை கட்சியினுடைய தலைவராக இருக்கின்றவரும் ஈரான் நாட்டை பூர்வீகமாக கொண்டவர். இதேபோல் எஃப்டிபி கட்சியினுடைய செயலாளராக தற்பொழுது இருப்பவரும் ஈரான் நாட்டை பூர்வீகமாக கொண்டவராகும். இதே வேளையில் இன்றைய தினம் ஜெர்மனியின் வெளிநாட்டு அமைச்சர் அங்கல் அனலினா பேபோக் அவர்கள் சமூக வலைத்தளத்தின் ஊடாக ஈரான் நாட்டுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று கூறிய கருத்தானது தற்பொழுது ஈரானிலிருந்து எதிர்வினியை ஆற்றியிருக்கின்றது. ஈரானுடைய வெளிநாட்டு அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்வகையான கருத்துக்களினால் ஈரானுக்கும் ஜெர்மன் நாட்டுக்கும் இடையில் உறவில் பாரிய அளவு முறிவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் சுட்டி காட்டியதுடன் இது திருத்த முடியாத ஒரு முறிவாக அமையக்கூடிய வாய்ப்பு உள்ளதாகவும் ஈரானுடைய வெளிநாட்டு அமைச்சர் தனது செய்தியில் தெரிவித்திருக்கின்றார். ஜெர்மனி நாட்டிலே கொலையாளி ஒருவர் அரச பணியில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு தற்பொழுது அவை பத்திரிகைகளில் செய்தியாக வெளியிடப்பட்டுள்ளன. கிழக்கு ஜெர்மனியின் நகரமான ஏர்ஃபோர்ஸின் ஓர் பிரிவான சொண்ட ஹவுசனில் 15 வயதாக இருந்த பொழுது சாட்டான் என்று சொல்லப்படுகின்ற பேக பிசாசு காரணமாக தனது சக மாணவனை 15 வயதில் கொலை செய்த ஒருவரானவர் தற்பொழுது அரச பணியில் கடமையாற்றி கொண்டிருப்பதையும் ஜெர்மனியிலிருந்து வெளிவருகின்ற பில்ட் பத்திரிகையானது சுட்டி காட்டியிருக்கின்றது. இந்த நபரானவர் தற்பொழுது பாலர் பாடசாலையினுடைய இணைப்பாளராக கடமையாற்றி வருவதாகவும், அதாவது 1000 மேற்பட்ட சிறுவர் சிறுமிகளுக்கு இவர் பொறுப்பானதாகவும் சுட்டி காட்டியிருக்கின்றது. இதே வேளையில் இந்த நபரானவர் ஒரு கொலையாளி என்றும், இந்த கொலையாளி எவ்வகையில் அரச பதவியை வகிக்க முடியும் என்றும் இந்த பத்திரிகையானது தனது செய்தியில் வெளியிட்டிருக்கின்றது. இதே வேளையில் அந்த பிரதேசத்தினுடைய எதிர்கட்சியான சிடியு கட்சியினுடைய அரசியல் பேச்சாளரும் இவ்வகையான இந்த நபர்களுடைய நடவடிக்கையை கடுமையான முறையில் அவர் சுட்டி காட்டியிருக்கின்றார். இதே வேளையில் அந்த மாநிலத்தினுடைய அமைச்சானது வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த நபர் பற்றி எவ்விதமான குற்றவியல் பதிவுகளும் தற்பொழுது இல்லாத காரணத்தினால் தம்மால் மேற்கொண்டு எவ்விதமான நடவடிக்கைகளையும் இந்த நபருக்கு எதிராக மேற்கொள்ள முடியாதென்றும் கூறியிருக்கின்றார். மறந்துடாதீங்கோ, நீங்களும் வீட்டில் டிடி பாக்ஸ் வாங்கி வையுங்கோ. தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ். நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ். விவரங்களுக்கு 0049 16 30 00 78 00. ஜெர்மனி நாட்டின் அதிவேக பாதையில் தற்பொழுது விபத்துக்கள் அதிகரித்து வருகின்றன. அண்மை காலங்களாக ஜெர்மனியின் அதிவேக போக்குவரத்து பாதைகளில் கைஸ்டஃபாரர் என்று சொல்லப்படுகின்ற எதிர் திசைகளில் வாகனங்கள் ஓட்டி விபத்துக்களை ஏற்படுத்துகின்றவர்களின் எண்ணிக்கை இப்படிப்படியாக அதிகரித்து வருகின்றது. இன்றைய தினம் ஜெர்மனியின் அதிவேக போக்குவரத்து பாதையான
ஆஃபியம் சொல்லப்படுகின்ற இந்த அதிவேக போக்குவரத்து பாதையில் ஒருவர் எதிர்மறையான பாதையில் தனது வாகனத்தை ஒட்டி அந்த பிரதேசத்தில் வாகன விபத்தை ஏற்படுத்தியதாகவும், தெய்வாதீன முறையில் இவரும் இந்த வாகன விபத்தினால் உயிர் இழப்பு இழக்கவில்லை என்றும் தெரிய வந்திருக்கின்றது. ஜெர்மனிய நாடாளுமன்றத்தில் சமூக நிதி உதவி தொடர்பான சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதுபோல மேலும் இரண்டு சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக அறிவித்தல் வெளியாகியுள்ளது. ஜெர்மனியின் பாராளுமன்றமான புண்டஸ்டாக்கில் இன்றைய தினம் மூன்று புதிய சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அதாவது, இதுவரை காலமும் ஜெர்மனியில் அமுலிருந்த சமூக கொடுப்பனவு சட்டமான கார்ஃபியவுக்கு பதிலாக பேகுகெல்ட் என்று சொன்ன புதிய பதத்துடன் சமூக கொடுப்பனவில் உயர்ச்சியுடன் ஒரு புதிய சட்டமானது 1/1/2023 அமலுக்கு வர இருக்கின்றது. இதே வேளையில் ஜெர்மன் பாராளுமன்றத்தில் ஓன்கெல்ட் என்று சொல்லப்படுகின்ற மீச்சுஸ், அதாவது வாடகை குடியிருப்பாளருக்கு அரசாங்கத்தினால் வழங்குகின்ற மேலதிக நிதித்தொகையிலும் மாற்றங்கள் கொண்டு வருவதற்கு ஏற்ற வகையில் இந்த சட்டத்தில் திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதாவது, வருகின்ற வருடம் ஆரம்பத்திலிருந்து ஒருவருக்கு 190 €கள் மேலதிகமான வீட்டு நிதியாக வழங்கப்படும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. இதேபோல் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் ஓய்வூதியம் பெற்றவர்களுக்கு, கொரோனா போயிட்டவர்களுக்கு இப்பொழுது பொருட்களுடைய விலையேற்றத்தின் அதிகரிப்பின் காரணமாக இதை சமாளிப்பதற்காக நிதியுதவி செய்வதற்கும் புதிய சட்டம் ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இது இவ்வாறு இருக்கும் பொழுது ஜெர்மனியின் சமூக நல அமைப்பான பரிட்டேஷ போல்ஃபார்ட் என்று சொல்லப்படுகின்ற அமைப்பானது இந்த புதிய பேகுகெல்ட் என்ற சட்டத்துக்கு எதிரான கருத்தை தெரிவித்திருக்கின்றது. அதாவது, அரசாங்கமானது புதிதாக நடைமுறைக்கு வரவுள்ள சட்டத்தில் பாதிய அளவு சமூக நிதியில் உயர்ச்சியை கொண்டு வரவில்லை என்றும், ஆகக்கூடியது 502 €களை ஒரு தனிநபர் பெறக்கூடியதாக உள்ளதாகவும் சுட்டிக்காட்டியதுடன், ஆனால் இந்த 502 € சமூதை பணத்தில் வாழுகின்றவரால் வாழ முடியாதென்றும், அரசாங்கமானது 750 € மேலதி மொத்த கொடுப்பனாகவாக வழங்க வேண்டும் என்றும், அதாவது இப்பொழுது கொடுக்கின்ற பணத்தில் 45% உயர்ச்சியை கொண்டு வர வேண்டும் என்றும் இந்த புதிய சட்டத்துக்கு எதிரான கருத்தை தெரிவிக்கும் பொழுது தெரிவித்திருக்கின்றது. டோட்மண்டில் ராஜமுத்திரை எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ், உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசேட மலிவு விற்பனை. விஜயம் செய்யுங்கள் எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ் டோட்மண்ட். ஜெர்மனியில் தற்பொழுது 33,000 மேற்பட்டவர்கள் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஜெர்மனியில் கடந்த 24 மணித்தியாலத்தில் மொத்தமாக 33,662 பேர் புதிதாக கொரோனா நோய் தொற்றுக்கு உள்ளாகியுள்ளார்கள். இறந்தவருடைய எண்ணிக்கையானது 175 ஆகவும், கொரோனா நோய் தொற்றுடைய தொற்று வீதமானது 100,000 பேருக்கு 262.3 ஆகவும் இருக்கின்றது. இனி உலக செய்திகள். ரஷ்யாவானது ஆரம்ப காலங்களில் உக்ரைன் மீது பயந்து தாக்குதலை மேற்கொண்டதாகவும், இதேவேளையில் தற்போது ரஷ்யாவானது தற்பாதுகாப்பு நடவடிக்கைகளில் மட்டுமே ஈடுபடக்கூடிய அளவுக்கு அவரது இராணுவ வலிமைகள் குறைவடைந்துள்ளதாக அமெரிக்காவுடைய முன்னாள் இராணுவ தளபதி பென் ஹோச்சஸ் அவர்கள் ஒரு செய்தியில் தெரிவித்திருக்கின்றார். இதன் காரணமாக அண்மை காலங்களில் ரஷ்ய படைகளானது தாங்கள் ஏற்கனவே கைப்பற்றிய நகரங்களான கியேவ், காகிவ் மற்றும் சேர்சன் போன்ற பிரதேசத்திலிருந்து படிப்படியாக விலகி வருவதாகவும், இதுவேளையில் இவ்வகையான படிப்படியான விலகலானது இறுதியில் ரஷ்யாவின் கிரெமில் இருக்கின்ற ரஷ்ய அதிபர் பூட்டினுடைய பதவிக்கே ஆபத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அதாவது, தற்போதைய பூட்டின் இடத்தை வாக்னர் என்று சொல்லப்படுகின்ற பரா இராணுவத்தை நடத்தி வருகின்ற பிரிகோஷின் என்பவர் இந்த பதவியை தட்டி கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் இந்த இராணுவ தளபதி கூறியிருக்கின்றார். இலங்கையில் எதிர்வரும் காலங்களில் பல்கலைக்கழகங்களில் பல்கலைக்கழக மாணவர்கள் புதுமுக மாணவர்களாக வரும்பொழுது அவர்களுக்கு எதிரான முறையில் பகுடிவதை என்று சொல்லப்படுகின்ற சித்திரவதையை புரிகின்றவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் இலங்கையினுடைய பொலிசுமார் அதிபர் தெரிவித்திருக்கின்றார். அதாவது, இவ்வகையாக இனம் காணப்படுகின்ற சந்தேக நபர்களுடைய விசாரணைகள் இலங்கையின் குற்றத்தடுப்பு போலீசாரினால் விசாரிக்கப்படும் என்றும் இவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். மிக்க நன்றி. வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே, மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.
டோர்ட்முண்டில் ராஜமுத்திரை எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ். உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசேட மலிவு விற்பனை. விஜயம் செய்யுங்கள். எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ், டோர்ட்முண்ட்.